வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் யார் யார் சார் வாங்கணும், யாரெல்லாம் எலிஜிபிள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் தான் வீட்டில் முதல் பட்டம் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் தான். சரிங்க சார், வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம், அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறோம். அண்ணன் வந்து படிக்கலை, நான் படிக்கிறேன், அப்போ எனக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. எலிஜிபிள் தான். இன்னொருத்தர் கேட்குறாங்க, சார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீமும் பயன்படுத்தலை, பணம் கட்டி காலேஜில் படித்தான், படித்து முடிச்சுட்டான். இப்போ நான் வந்து ரெண்டாவது பையன்தான், இப்போ நான் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாமா, முதல் பட்டதாரியாக வாய்ப்பு பயன்படுத்தலாமா, இல்லை நான் படித்து முடிச்சுட்டேன் இப்போ நான் அந்த முதல் பட்டதாரிக்கு உண்டான சான்றிதழ் வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தர் வந்து டாக்டர் படிக்கிறாரு, உங்கள் அண்ணன், உங்களுக்கே தெரியும் நாலரை வருஷம் ஆயிடுது இல்லையா, அவர் வந்து படிக்கிறாரு. இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு வயசு தான் சின்னவர். இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு யூஜி டிகிரி படிச்சுட்டுருக்கிறீங்க, அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்லேயே படிச்சுட்டுருக்கிறார், முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்லேயே படிக்கிறாரு, எந்த ஒரு ஃபீஸும் கட்டாமல் படிச்சுட்டுருக்கிறாரு. ஆனால் அவருக்கு முன்னாடி இப்போ நீங்கள் படித்து முடிச்சிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் முதல் சர்டிஃபிகேட் வாங்கினால நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக அந்த சான்றிதழை வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார், நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் படித்தோம், ஒரே வருஷத்துலேயே படித்து முடித்தேன் சார் அப்படின்னா, யார் முதல் இயர் ஆஃப் பாஸிங்னு சொல்லுவாங்க இல்லையா, மந்த் ஆஃப் பாஸிங் சொல்லுவாங்க இல்லையா, யார் முதல் மாதத்தில் பாஸ் பண்ணாங்கன்னு பார்ப்பாங்க, அவங்கள எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நாங்கள் ட்வின்ஸு, எங்களுக்கு எப்படி சார்னால் ரெண்டு பேர்த்துக்குமே கொடுப்பாங்க. இதுக்கு இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு பொறுத்த வரைக்கும் வயது வரம்புலாம் எதுவும் கிடையாது. முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவதற்கு ஆண்டு வரையறையும் கிடையாது. எந்த ஆண்டு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாலும் சரி நம்ம இதை வாங்கிக்கலாம். முக்கியமான டவுட் இருக்கும், கரஸ்பாண்டில் படிச்சிடலாம் நாங்கள், எங்களுக்கெல்லாம் வாங்க முடியுமா சார்னால், கரஸ்பாண்டில் படிச்சிருந்தாலும் வாங்கலாம். அது ஆனால் என்னென்னா, டென்த்து முடித்து ப்ளஸ் டூ முடித்து பட்டம் அப்படி வந்திருக்கணும். உதாரணத்துக்கு டென்த்து பிடிக்காமல் ப்ளஸ் டூலாம் படித்து வாங்கினோம்னா வாங்க முடியாது. அதனால் அது ஒரு விஷயம் மட்டும்தான். இதுக்கு தகுதி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவு கொடுத்துக்கிறாங்க, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி தொழிற்கல்லூரிகளில் பயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டதாரிகளை இல்லாத குடும்பத்தை சார்ந்த முதல் பட்டதாரி, மறந்துடாதீங்க, முதல் பட்டதாரி சான்று பெற குடும்ப நபர்கள் என்பது சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் தந்தை தாய் அவர்கள் பெற்றோர் மாணவர்கள் மொத்தத்தில் குடும்பத்தில் ஒருத்தர் படிச்சிருக்கணும். ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டாங்க, ஒருத்தர் படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு வாங்க முடியுமானா, இப்போ நாங்கள் மேற்கொண்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா, புகைப்படம், முகவரி சான்று, வேலைவாய்ப்பு அட்டை, மாற்று சான்றிதழ் சொல்லி மொத்தம் ஒரு ஏழு விஷயம் இருக்குது. எப்படி சார் இதை வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இ சேவை மையம் தான், ஆன்லைன் முறையில் தான் எல்லாமே விண்ணப்பிக்க முடியும். அதாவது மேற்படி விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலர் விசாரணைக்கு பின் தான் வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படும். அதில் ஒருத்தர் வந்து நேரடியாக கலை விசாரணைக்கு மேற்கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த அறிக்கையை வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. மனுதாரர் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை குறுஞ்செய்து வரப்பெற்றவுடன் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம அனுப்பின பிறகு அங்கே நமக்கு ஒரு மெசேஜ் வரும், அதை பதிவிறக்க செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத விஷயம். ஏற்கனவே நம்ம முதல் தலைமுறை பட்டதாரியை வாங்கி திருப்பி இன்னொரு குடும்பத்தில் இன்னொருத்தர் ரெண்டாவதாக வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இதில் நிறையா வரைமுறை ரூல்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீடியோவில் அந்த விஷயத்தை தெளிவாக கொஞ்சம் ஒரு தடவை படித்து பார்த்துங்க நண்பர்களே.